வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் அண்ட் ஃபேண்டசி கலந்த ஒரு அமேசிங்கான அனிமேஷன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ்ல லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த படத்தோட விஷுவல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு வைங்களேன். அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் அல்டிமேட். இவங்க காமிச்சிருக்கிற விஷயங்கள் ஆகட்டும், கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம நேஷா மாதிரின்னு வைங்களேன், அந்த அளவுக்கு பட்டாசா இருக்கும். படத்துல சீன் பை சீன் சும்மா நம்மளை அசர வச்சிருப்பாங்க. இந்த படத்துல மொத்தம் ரெண்டு பாகம் இருக்குது. இது முடிச்சிட்டு ரெண்டாவது பாகத்தையும் நாங்க கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, மனிதர்கள், எல்ஸ், அரக்கர்கள், டிராகன்ஸ், இவங்க நாலு பேருத்துக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்து தான். எல்ஸ்னா என்னன்னு வைங்களேன், மனித உருவம் காது நீளமா இருக்கும், சாண்டா கூட ஒன்னு தம்மா தூண் ஒன்னு சுத்திட்டு இருக்காது, அதுக்கு பேர் தான் எல்ஸ் சொல்லுவாங்க. இவங்க அல்டேராங்கிற உலகத்தை சேர்ந்தவங்க. இந்த அரக்கர்கள் பழங்காலத்தை சேர்ந்த கருப்பு டிராகனை வெளியே கொண்டு வர நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தையே அவங்க காலுக்கு கீழே கொண்டு வர ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி மனிதர்களுக்கும் எல்ஸ்க்கும் வேற ரொம்ப நாளா பஞ்சாயத்து போயிட்டு அப்படி இருக்க அந்த கருப்பு டிராகன் அழிக்க ரெண்டு பேரும் சமாதானமாக வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா பொதுவான எதிரினா அது கருப்பு டிராகன் தானே. இவங்களும் சமாதானமாகி ரெண்டு பக்கத்துல இருந்து ஒரு சின்ன படா கருப்பு டிராகனை அழிக்க கிளம்புது. அந்த கருப்பு டிராகனை எப்படி அழிக்க முடியும்னா, அதோட நெஞ்சில ஒரு ஜெம் இருக்கும், அதுல இருந்து தான் அதுக்கு சக்தி கிடைச்சிட்டு இருக்கும். அதை புடிங்கிட்டா பல்லு போன பாட்டு மாதிரி ஆகி மண்டையை போடுறோம். அதை இவங்க செஞ்சாங்களா இல்லையா, இவங்க அதை தேடி போறப்ப நடக்கிற சாகசங்கள், பிரச்சனைகள், கலவரங்கள், அதுல இவங்க எப்படி எல்லாம் ஓமகுத்து வாங்கினாங்க, இதுக்கு நடுவில் ஹீரோவோட காமெடின்னு படத்தை வேற லெவல்ல பண்ணிருப்பாங்கன்னு படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு குரல், அல்டேரா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த அல்டேரா நாலு பாகமாக பிரிக்கப்பட்டு மனிதர்கள், எல்ஸ், அரக்கர்கள், டிராகன்ஸ், இவங்க நாலு பேரும் பகிர்ந்துகிட்டாங்க. பத்தாண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களும் எல்ஸும் சேர்ந்து அரக்கர்களையும் டிராகன்களையும் இருள் மலைகளுக்கு துரத்தி விட்டாங்க. அப்போ கருப்பு டிராகன் இருள் உருகத்தில் இருந்து சக்தியை ஒரு ஜெம்மு தானாகவே எடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுச்சு. அதனால அரக்கர்கள் அந்த கருப்பு டிராகனை மறுபடியும் உயிர்த்தெழுவதற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த சில வருஷங்களாகவே மனிதர்களும் எல்ஸும் பயங்கரவாதத்தால் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியாமலே போச்சு. ஆனா அசுரத்தனமான தீய சக்திகள் வளர்ச்சி அடைஞ்சு அல்டேராவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எல்ஃபோட இளவரசி நெல்வின் அதை கவனிச்சா. அதனால அல்டேரா பலச மறந்து மறுபடியும் மனிதர்கள் கூட ஒன்னு சேரணும்னு நினைச்சா. அதனால அவ இந்த வேலையை ரகசியமா செய்ய முடிவு பண்ணா. தைரியசாலிதான், ஆனா அவ சரியான முட்டாள்னு சொல்லி முடிக்கிறா. அவ சொல்ற அதே டைம்ல இங்க இளவரசியா காட்டுறாங்க. இவங்க ஒண்ணு ஹீரோயின் கிடையாதுங்க, பக்கத்துல இருக்கிறா பாத்தீங்களா, இவ தான் படத்தோட ஹீரோயின், இவளோட பேர் இல்லையா. இளவரசி இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னால உணர முடியுதுன்னு சொல்ல அப்ப இவங்க கூட இருந்தவ மேல அம்பு சுருகி இறந்து போறா. அந்த அம்பு விட்டவே இவ தான், இவளும் ஒரு எல்ஃப் தான், ஆனா டார்க் எல்ஃப், இவளும் ஒரு இளவரசி தான், இவளோட பேரு எலினா. இதுவரைக்கும் உங்களுக்கு கேட்ட குரலும் இவளோடது தான். எலினா அம்பு விட இவங்க எஸ்கேப் ஆவாங்க பாருங்க, செம்மையா இருக்கும். பதிலுக்கு இவங்க அம்பு விடுறது அதுக்கும் மேல இருக்கும். ஒரு அம்பு எலினாவை சுருக அவ எதுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு முயற்சி பண்றீங்கன்னு கேக்குறா. அப்பதான் இவங்களுக்கு அவ எலினானே தெரியுது. எலினா, கருப்பு டிராகன் சீக்கிரமா வந்துடும், ஆனா நீங்க மனிதர்கள் கூட சேர்ந்து அதை எதிர்க்க போறீங்க, அப்படிதானே? பாவம் நீங்க, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த உலகத்தை நான் தான் ஆள போறேன், இனிமே இந்த உலகத்தை எல்ஸ் தான் ஆள போறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. அரக்கர்களை வாட்ச் பண்ண சொன்னா கொரட்ட விட்ட கோழி மாதிரியே தூங்கிட்டு இருக்கான். இவனோட பேரு லாம்பர்ட். தூக்கத்துல அவனோட பைனாகுலர் கீழே விழுவ அது நேரம் கீழே இருந்த காப்படி உலக்கி தலைமையிலேயே விழுவோம். ஆனா இந்த மூதேவிங்க எவன்டா என்ன அடிச்சதுன்னு அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குதுங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு பக்கத்துல பார்த்தா அந்த ஊரையே கொளுத்தி போடணும்னு ஒரு ஜந்து அவங்கள விடாதீகை, அவங்கள வெட்டி கொல்லு இருப்பான். அப்ப அதுங்க வர இவன் அங்கிருந்த மரத்துக்கு நடுவுல ஒளிஞ்சுக்குவான். அதுல ஒரு குட்டி விளக்கு மட்டும் இவங்கிட்ட வர இவன் ஓடும் போது இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு ஒரு ஜம்ப் எடுப்பான் பாருங்க. அந்த இடத்துல போகும்போது உலகைய உதச்சு தள்ளிட்டு போயிடுவான். இதெல்லாம் செம்ம ராவடியா இருக்கும்னு வைங்களேன். அப்பயும் மீதி ரெண்டு துரத்த இவன் கண்ட இடத்துல அறிவாங்கி ஒரு வழியா லேண்ட் ஆகுறான். ஆனா நம்ம ஆளு கரெக்டா முட்டு சந்தில மாட்டிக்குவான். அதுங்க வர இவன் லெக் பீஸ கொடுத்து கரெக்ட் பண்ண பாப்பான். ஆனா அதுங்க மசீரிய மாதிரி இல்ல. ஹீரோ, டே கோமனம் கட்டிங்களா, மாட்டினது நான் இல்லடா, நீங்க தான் கொத்தான் வந்து இங்க மாட்டிருக்கீங்கன்னு வெளியே வாங்கலைன்னு
சோல எலிக்குட்டி சைஸ்ல ரெண்டு நாய்க்குட்டி வந்து இவங்களை கடிச்சு கொதனும். அந்த கேப்ல நம்மால் ஊருக்குள்ள வந்து அரக்கர்கள் தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்கே வரான். அப்ப காப்படி உலகையும் அறப்படி உலகையும் சேர்ந்து இவன் வண்டியை கொளுத்தி விட்டுருவான். இவன் அதுல இருந்து தப்பிச்சு மறைஞ்சிக்க அதுங்க இவனை சுத்து போட்டுரும். அந்த டைம்ல வானத்துல இருந்து ஒரு நங்கூரை வந்து இதுங்களை அடிச்சு அலற விடும் பாருங்க. இதுங்கெல்லாம் கதறிட்டு ஓடும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் அதுல ஏறிக்க ஒரு குட்டி சாத்தான் இவன் கால பிடிச்சிடும். அப்ப இவனோட ரெண்டு நாய்க்குட்டிங்க பறந்து வந்து அதோட கண்ணை நோண்டி விட்டு ஹீரோவை பிடிச்சிக்குதுங்க. இவன் அந்த இடத்துல தொங்கும் போது காட்டை பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கும், அங்கங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம நங்கூரம் ஒரு ஆட்டை ஆட்டி மேலே கொண்டு போய் இவங்களை போட்டுரும். அப்ப ஒரு குரல், டேய் பொடிப்பாயிலே கத்திய எடுடான்னு சொல்ல ஹீரோ எவன்டா கட்ட குரல்ல பேசி என கதற விடுறதுன்னு கையில கட்ட கத்தையை எடுக்கிறான். அப்ப ஒரு மலமாடி இவன் பின்னாடி நின்றுகிட்டு ஒரே போட போட்டு, அரக்கர்கள் உன்னை அரைச்சிருப்பாங்க, நான் தான் உன்னை காப்பாத்தினேன், நீ எனக்கு கடமைப்பட்டிருக்குன்னு சண்டை போட நம்மால முடியாம தடுமாறிட்டு இருப்பான். அந்த மலமாடு, நீ ரொம்ப பலகீனமா இருக்க, உண்மையான வாளா இருந்தா நீ எப்பவும் செத்துருப்ப, நீ எக்காரந்த கொண்டு சோர்வடைய கூடாதுன்னு ஏதோ அடிமை சிக்கின மாதிரியே பயிற்சி கொடுத்துட்டு இருப்பானா பாருங்களேன். மலமாடு, நீ என்ன ஒரு அடி அடிச்சுட்டா நான் உனக்கு உண்மையான வாளை வாங்கி தரேன்னு சொல்ல இவனும் சுத்தி சுத்தி சண்டை போடுவான். ஆனா அவன தொட கூட முடியாது. ஒரு கட்டத்துல புகை மூட்டத்துல வச்சு எப்படியோ சீட் பண்ணி அவனை உதச்சி லாக் பண்ணிடுவான். பதிலுக்கு அவன் டோம் போறங்க ஒரு சவுண்டு மொத்த காத்தும் தரிச்சு போகும். அந்த பயவுல ஹீரோவை தாக்க வர ஒருத்தன் தடுத்து, வெர்னாக் உன்னோட கேம் முடிஞ்சுதான் கேட்பான். அத கேட்ட ஹீரோ, நீங்க தான் வெர்னாக்கா? ஐயோ ஐயோ, நான் வெர்னாக்க தோக்கடிச்சிட்டேன்னு ஓவரா சொல்லுவான். நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா பயங்கர பந்தா கேசுங்க, தம்பட்டம் அடிச்சுக்கிறதுல பெரிய ஆளு, ஆனாலும் பயங்கரமான திறமசாலி. அந்த வெர்னாக்க பத்தி எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமான பலசாலி, எவன் வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சிங்கம். ஆனா தங்கத்து மேல ஆசை அதிகம் இருக்கிற ஒரு ஆர்வ கோளாறு. அது சரி, யாருக்குதான் அது மேல ஆசை இருக்காது. அதுக்கப்புறம் இவனை பாத்தீங்களா, இவனோட பேரு ஜெரட், ரொம்ப பிரபலமான டிராகன் ஃபைட்டர். இது அவனோட தங்கச்சி, இவளும் டிராகன் ஃபைட்டர் தான். இவங்க எல்லாரும் ஒரு டீம், யாரு வந்தாலும் அசால்ட்டா அசால்ட் பண்ணக்கூடிய ஒரு மிரட்டலான டீம்னு வைங்களேன். இதை கேட்ட ஹீரோ, ஹேய் எவ்வளவு பெரிய ஆளுங்கப்பா நீங்க, நீங்க எல்லாரும் இனிமே என் கூட சேர்ந்துதான் வேலை செய்ய போறீங்கன்னு ஓவரம் தம்பட்டு அடிச்சுக்கிட்டு நாம அந்த அரக்கர்களை அந்த இரு மலைகளுக்கே திருப்பி அனுப்பணும்னு சொல்றான். ஜெரட், தே தம்பி இது என்னோட கப்பல், கொஞ்சம் அடங்குன்னு சொல்ல நம்மளே சரி சரி, ஆனா வெர்னாக்கு நீங்க எனக்கு ஒரு வால் வாங்கி தரணும்னு சொல்றான். இந்த படத்துல நம்மால் பண்ற அலும்புகள் எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு வைங்களேன். அடுத்த சீன்ல மனிதர்களுக்கான அரசரா காமிக்கிறாங்க. எப்பவுமே தண்ணியில மட்டுமே இருக்கிற தரமான அரசர், அவர் கையில சரக வச்சுக்கிட்டு சவாலா விட்டுக்கிட்டு இருக்கேன். யார கூடன்னு பார்த்தா அங்க இளவரசி நெல்வின் நிப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா கசரானா வந்து பேசுவான். நெல்வினாலதான் இவன் இங்கேயே இருப்பா, ஏன்னா இவன் ஒரு சூனியக்காரி. அரசர், நான் எல்ஃபெல்லாம் நம்ப மாட்டேன்னு ரொம்ப ஓவரா தூள்ள, இளவரசி நீங்க எங்களை நம்ப வேண்டாம், எங்களோட வரைபடம் எப்பவுமே பொய் சொல்லாதுன்னு அதை காமிச்சு கருப்பு டிராகனோட படைகள் நம்ம எல்லையை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதோட இதுதான் அல்டேராவை காப்பாத்த நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்புன்னு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு நாம அந்த கருப்பு டிராகனை கண்டிப்பா கொன்னே தீரணும்னு சொல்ல கசரானா நம்ம ஆபத்துல தான் இருக்கோம்னு அவளும் மண்டியிடுறா. அதை பார்த்துட்டு இவனோட மந்திரியும் மண்டியிடுறான். அதுக்கு அரசர், ஒரு வரைபடத்தை நம்பி என்ன போருக்கு வர சொல்றீங்களா, இது முட்டாள்தானம்னு அவனை நம்ப மாட்டான். அடுத்த சீன்ல நம்ம வெர்னாக்கு ஹீரோவுக்காக வாள் செஞ்சு கொடுக்க ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு வரான். வெர்னாக்கு கடைக்காரக்கு பெருசுகிட்ட ஹீரோவை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 5 ரூபாய்க்கு ஒரு கத்தியை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பான் பாருங்க. ஹீரோ யாராவன் விட்டா ஆட்டு ஓரலையோ ஆட்டையை போட்டு வந்து வித்துருவான் போலையேன்னு பாக்குறான். அந்த கத்தி செய்யற பெருசு 10 நாள் முடிச்சுக்கலாம்னு சொல்ல வெர்னாக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வேற பேசுவான். ஆனா ஹீரோ போய் ஒரு பொண்ணு மேல மோதி பலான இடத்துல தலை வைக்க அவ டுவா போருங்க ஒரு அற யாருன்னு பார்த்தா நம்ம லியா. அங்க சுத்தி இருந்த எல்லாரும் இவ ஒரு எல்ஃபன் ஒரு மாதிரியா பார்க்க அவ அங்க இருந்து ஓடிடுவா. ஹீரோ, ஏய் நில்ரி கொண்டகல, அவனோட ரெண்டு அப்பர் சட்டியை கூட்டிக்கிட்டு துரத்துறான். இந்த பையன் ஒரு இடத்துல இவ லாக் பண்ண இவ ஒரு ஜம்ப் எடுப்பா பாருங்க, எல்லாருக்கும் மூலையில தானே மணி அடிக்கும், ஆனா இவனுக்கு மட்டும் புடனிலேயே ஆலய மணி அடிச்சு கீழே உருண்டு வந்து ஒரு ஆயா குளிச்சுக்கிட்டு இருக்கும் போல அதுக்குள்ள பூந்துருவான். அந்த ஆயவனை அடிச்சு துரத்த கடைசியா ஒரு மரத்துக்கிட்ட ஆயா பாடியோட இந்த பாடியும் வந்து நிக்கும். அப்ப லியா இவனை நக்கல் பண்ணிட்டு போக மறுபடியும் சேசிங் தான். லியா மறுபடியும் ஒரு ஜம்ப் எடுப்பா பாருங்க, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க, அப்படி இருக்கும் அது. இவன் மேல வந்துட்டு எங்கடா பயவலைய காணமே, இன்னும் மேல ஏற நம்மளால காலை பிடிச்சி இழுப்போம் பாருங்க, இவனுக்கு முழி பிதிக்கிறோம். அங்கிருந்து அப்படியே ரெண்டு பேருமே கொடூரமா லேண்ட் ஆவாங்க. இந்த பேப்பில் டப்பு டப்புன்னு எந்திரிச்சு விட்டுட்டு பெட்டி மேல உட்காந்து, நான் தான் இந்த உலகத்திலே வேகமானவன்னு சொல்ல அது அந்த பொட்டிக்கே பொறுக்காது போல அது இவனை கவுத்து விட்டுரும். அப்ப பின்னாடி பார்த்தா பாமும் முன்னாடி பார்த்தா அந்த காப்படி உலகங்கள்லாம் நிறைய வந்து நிற்கும். நம்மளு நைசா இவளை கழட்டி விட்டுட்டு அவளை காட்டி கொடுக்க அவ காண்ட் ஆயிடுவா. நம்மளு பின்னாடி வந்து ஒரு கல்லை எடுத்து ஒன்று புடநிலையை அடிக்க இன்னொன்று வந்து ஊடு கட்டும். ஆனா லியா பங்களா கட்டுவா பாருங்க. ஹீரோவா ஒருத்தனை கூட தொட விடாம எல்லாரையும் முடிச்சிருவா. என்னடா மேட்டர்னு பார்த்தா இவ விட்டக அம்புகள் திருப்பி இவ கைக்கே வரும் பாருங்க. அட்டகாசம் தான் இதெல்லாம். ஹீரோ, ஏய் பச்சகனை கல
பழகரடி என் பழையவன பூவேன்னு சொல்ல, இவ நீ என்ன சொன்னாலும் நான் மனிதர்களை நம்ப மாட்டேன்னு சொல்றான். அப்ப நிறைய பேர் ரவுண்டு கட்ட ஹீரோ அவளை தூக்கி விட விடுவா பாருங்க, ஒரு ஜம்பிங் கிக்கு அது அல்டிமேட்டா இருக்கும். இவங்களை இன்னும் நிறைய பேர் சுத்து போட ஜெரட் வந்து எல்லாரையும் பறக்க விடுறான். அதை விட அர்ஜென்டா பண்ணுவா பாருங்க, அதுதான் பயங்கரம். அதை பார்த்துட்டு லியாவே வாயை பிறந்துருவான்னு வைங்களேன். அப்போ ஒரு குள்ளக்கரடி பாம வெடிக்க வைக்க நிறைய அரக்கர்கள் உள்ள வராங்க. ஹீரோ உள்ள பூந்து அடிச்சு சொறிய பறக்க விட்டு பெரிய மிருகத்துக்கு ஆட்டம் காட்டுவான் பாருங்க, மரட்டலா இருக்கும். கடைசி அது மேல கத்தியை இறங்கிட்டு கீழே வர அது பொத்துன்னு விழுந்து மண்டையை போடுது. உடனே ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணான்னு நினைக்காதீங்க, அதை செஞ்சது இவன் தான். இவனோட பேரு வேல்ஸ்கட். இவன் யாருன்னா இந்த நாட்டோட படை தளபதி. லியா நீ ஒண்ணு கழட்டுல, அவர் தான் வேல்ஸ்கட்ட காட்டுறா. இவன் நம்மால மொக்க பண்றதுல குறியா இருப்பான்னு வைங்களேன். வேல்ஸ் உஞ்சரட்டும் நல்ல நண்பர்கள். வேல்ஸ் வந்து அரசர் கிட்ட நடந்ததை சொல்ல அவன் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறன்னு கலர் குருவி கக்கா போற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. எப்பா முடியல, அப்ப எல்லாரும் வந்து நம்ம ஒன்னாதான் இருக்கிறோம்னு எடுத்து சொல்ல அரசரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் எல்லா படைகளும் இவங்க ராஜ்யத்துக்கு வராங்க. ஆனா நம்மால மட்டும் அவன் நாய்க்குட்டியை தேடிட்டு இருப்பான். எல்லா படைகளோட முன்னிலைகளையும் இளவரசி நெல்வின் பட்டாசை கொடுத்து எல்லாருமே போருக்கு தயாராகிறாங்க. ஹீரோ வெர்னா கிட்ட வந்து என் நாய்க்குட்டிகளை பாத்தீங்களான்னு கேட்க, இந்த பயவலையே பாருங்களேன், வாழ்க்கைங்கிறது ரொம்ப கொடூரமானது, அது என்னன்னு யூகிக்கவே முடியாதுன்னு வேற ஏதோ சொல்லி மழுப்புவான். என்னடா இந்த அளவுக்கு பயப்பட மழுப்புறானேன்னு பார்த்தா அந்த கத்திக்காரங்கிட்ட இவனே அதுங்களை அடக வச்சிருப்பான். வெர்னாக்கு அது பெருசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல அந்த பெருசு டேய் போய் சொல்லாத போட்டா கோலி, நீ தானே அடக வச்சுட்டு போனன்னு போட்டு கொடுத்துருது. ஹீரோ காண்டாக அந்த பெருசு பேசிக்கிட்டே அந்த கத்தியோட எதையோ போட்டு அதுக்கு பவர் ஏத்துது. அதோட அந்த பெருசு போர்ல குட்டி பையனை தான் முதல்ல கொல்ல வருவாங்கன்னு சொல்ல ஹீரோ வெர்னாக்கு தான் என்னோட உயிரை காப்பாத்தினாரு, அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், இந்த குட்டி பசங்களுக்கு இங்க இருந்ததான் பாதுகாப்பு, அதனால இங்கேயே இருங்க அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் இவன் குமுறி குமுறி அழுவான். அதை பார்த்த இல்லையா, ஒரு வாரியர் சின்ன நாய்க்குட்டிகளுக்காக அழுகுறாரா, ஐயோ பாவம்னு நக்கல் பண்றான். அப்ப இந்த பக்கம் திரும்பி பார்த்தா யாரோ கோட்டைக்குள்ள போற மாதிரி தெரிய இவன் இங்கிருந்தே அம்பு விடுறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ அது வெறும் செலதான்னு சொல்ல அங்கிருந்து புகைய போறோம் அந்த டார்க் எல்ஃப் மாதிரியே. அப்ப பக்கத்துல பார்த்தா இவங்க எல்லாரும் மீட்டிங்க போட்டு பேசிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் நைசா அங்க இருக்கிற சாப்பாட்டை பார்த்துட்டு உள்ள பூந்துருவாங்க. அதை பார்த்த வேறு பயப்பல மனசாச்சே இல்லாம ஒரு தட்ட லெக் பீஸ் தள்ளி விட்டுருவாருங்க இவருக்கு. பார்க்கும்போது நமக்கு ஆசை வருதா இல்லையா. இப்போ இந்த மீட்டிங்க்கு வருவான் ஜெரட். நம்மளால அரக்கர்களையும் கருப்பு டிராகனையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாது. ஒருவேளை ஜெம்மு பக்கத்துல இருந்தா என்னால அது உணர முடியும். எனக்கு என்ன பயம்னா நாம கிட்ட போனா அது எந்திரிச்சிடும். ஆனா அதுக்கும் ஒரு பலகீனம் இருக்கு, அதோட அற்புதமான சக்தி அதோட நெஞ்சில் இருக்கிற ஜெம்ல தான் இருக்கு, அதை எடுத்துட்டா அதை கொண்டுடலாம்னு சொல்றான். அதுக்கு கெசரனா அது மட்டும் இல்ல, அந்த ஜெம்மால உயிரை எடுக்கவும் முடியும், உயிரை கொடுக்கவும் முடியும்னு சொல்றான். அதை இவங்க ரெண்டு பேரும் கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு திட்டத்தை போடுறன்னு கடிச்சு குதறிக்கிட்டு இருக்க நம்மால எந்திரிச்சு, ஏய் வாய மூடுறீங்களா இல்ல வாய்க்கல்ல தூக்கிப்படுவா, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்னோட திட்டத்தை கேளுங்கன்னு ஒரு திட்டத்தை சொல்லி லியாவையும் மாட்டி விட்டுருவான். அப்புறம் என்ன ரெண்டு பேத்தையும் கழுத்து பிடிச்சு வெளியே தெளிவாங்க. மறுபடியும் அவங்க போய் ஒட்டு கேட்க உள்ள இருக்கிறவங்க இவனோட திட்டத்துக்கு வெள்ள குடி காட்டுறாங்க. லியா எனக்கு என்னமோ மனிதர்களும் எலும்பும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடியும்னு நம்பிக்கை இல்ல, ஆனாலும் நீ சாதிச்சிட்ட, உன்னை நினைச்சு நீ பெருமைப்படணும்னு சொல்றா. உடனே நம்மால நான் யாரு சூறக்கோட்டை சிங்க குட்டியாச்சுன்னு ஆரம்பிக்க இவ சிக்கனை வாய்க்குள்ள துருத்திட்டு போயிருவா, எப்பா இவன் பண்ற அலப்புறைய தாங்க முடியலன்னு. அடுத்த சீன்ல வேல்ஸ் மட்டும் தனியா இருக்கு. அங்க டார்க் எல்ஃப் வந்து நம்ம திட்டத்துல மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்னா கூடிய சீக்கிரத்துல நீ அரசன் ஆகிடுவ, இந்த அல்டேரா வரலாற்றிலேயே சக்தி வாய்ந்த அரசனா இருக்க போறன்னு சொல்றா. அப்ப அரசர் வந்து செம்ம போதல் இவங்கிட்ட, டே கருப்பு கோட்டை போட்ட காட்டேறி, நான் உனக்கு கட்டளை ஏறுறேன், எனக்கு அந்த கருப்பு டிராகனை கொண்டு அந்த ஜெம்மை என்கிட்ட மட்டும்தான் குட்டுகிறேன்னு சொல்ல அப்ப டார்க் எல்ஃப் எங்க எதிர்கால அரசருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றான். உடனே அரசர் அவளை கொல்லுன்னு சொல்ல கத்தி இவர் ஓட்டம்ல இறங்குது. சரிதான், இப்போ வேல்ஸ் அரசனாக ஆசைப்படுறானா, கிழிஞ்சு போச்சு போங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் கிளம்ப தயாராக நம்ம ஆளுக்கு புது கத்தி வந்திருக்கும். ஆக்சுவலி அந்த கத்திக்கார பெருசுக்கு இவன் ஒரு பெரிய வாரியரா வருவான்னு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு கத்தியை செஞ்சு கொடுத்திருக்காரு. ஹீரோ அதை வீரமா தூக்க வீட்டு தாங்க முடியாம கை நடுங்கி கத்தியை கீழே இறக்கிடுவான். லியா இதை பார்த்துட்டு இந்த பூனை குட்டி கவசத்துக்குள்ள இருக்கும் போதுதான் அழகா இருக்குதுன்னு கலாய்ச்சிட்டு போவான், ஏன்னா நம்ம ஆளு ஆர்மரை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வெர்னா கூட பறக்கம் கப்பல்ல போறாங்க. இங்க ஹீரோ சோகமா இருக்க மலமாடு வந்து என்னடா பொடிப்பயிலே, உன்னோட நாய்க்குட்டிகளை நினைச்சு வருத்தப்படுறியான்னு கேட்கறான். நம்மால அவங்க கண்டிப்பா மீட் பண்ணு கத்தியை வச்சு பயிற்சி பண்ண இவன் கீழே விழுந்துருவான் போல அந்த அளவுக்கு தடுமாறிட்டு இருப்பான். அப்ப ஒரு மின்னல் இவங்க கப்பலை தாக்க இவனோட கத்தி கீழே விழுந்துருது. இவனும் போய் அதை பிடிக்க மலமாடு எப்படியோ கப்பலை கண்ட்ரோல் பண்ணிடுவான். அப்ப நம்மால கத்தியை பிடிச்சிக்கிட்டே பறந்து வந்து ஸ்டீரிங் வீல வெட்டி விட அவ்வளவுதான் தலைகில வந்து கொடூரமா லேண்ட் ஆகுறாங்க. மலமாடு கப்பல் போச்சுன்னு சும்மா கைய வைக்க கப்பல் நேரா
நம்ம கசரனா ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப இவங்களை ஒரு வவ்வால் நோட்டம் விடுது. மறுநாள் இவங்க நடந்து போக ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அது எந்த இடம்னா மனிதர்களுக்கும் எல்ஸ்க்கும் யுத்தம் நடந்த இடம். அதோட போர்ல இறந்து போன எல்ஸ் எல்லாமே இங்கதான் பேயா இருப்பாங்கன்னு சொல்ல, நம்மளே என்னது பேயான்னு பயந்துகிட்டே பின்னாடி போய் கால் தடிக்கு விட்டு அப்படியே கரகர கரகரன்னு கீழே போய் அங்கேயே விழுந்துறான். இவங்க எல்லாரும் யாரடா இவனை கீழே வந்து தூக்க, அப்ப லியா கிட்ட ஒரு எல்ஃபோட ஆவி வரும். இவ அதை தொட போக ஹீரோ வந்து தடுத்து தொடாத கவனமா இருன்னு சொல்லுவான். இளவரசி இவங்க எல்லாரும் இதுல இருந்து விடுதலை ஆகணும்னா ஸ்ட்ராங்கான மேஜிக் வேணும், இது எல்லாமே மனிதர்களோட தப்பு மட்டும் இல்ல நம்மளோட தப்பு தான் சொல்றாங்க. அப்ப யாரோ இவளை சுத்தி வலிக்க நம்மளும் கஷ்டப்பட்டு வாழை எடுப்பான். யாருன்னு பார்த்தா ஒத்த ஒவ்வாலு. அது என்ன ஒரு ஆச்சரியம், மனிதர்களும் எல்சும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லும். இந்த வவ்வால் இருமலையிலிருந்து வந்தது, இது அர்க்கர்களுக்காக உழவு பார்க்கும். அப்படின்னா இதை இங்கிருந்து இவங்க உயிரோட வெளியே போக கூடாது. ஜெரிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்க அந்த வவ்வால் என்னடானா, எனக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த விஷயத்த நான் அர்க்கர்கள் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லுது. கண்ணு இல்லாத காட்டேரி மருந்துகிட்டு பேச்ச பாருங்களேன், இதுக்கு வேல்ஸ் காண்டாகி அட்டிங்க வேதியில போன வவ்வால்னு கொல்ல போக அது எஸ் ஆகி இவனை கொல்ல வரும். அப்ப மந்திரி ஒரு சுழலை ஏற்படுத்தி தடுக்க பார்ப்பான். அதையும் மீறி அதுங்க வர கசனா இருச்சிருவா. லியா அம்பு விட அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஹீரோ லியா கிட்ட அது ஏன் கிட்ட வர மாதிரி செய்யணும் சொல்லிட்டு செவ்வறு செவ்வறாக தாவி குதிச்சு ஓடுவான். லியா ஒரு அம்பை விட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த வவ்வால விரட்டுவா பாருங்க. அடா 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 என்ன ஒரு காட்சிங்கிறீங்க இது. இதுல லியா தான் செம்ம ஃபிகரா இருப்பான். வவ்வாலே நிக்க மாட்டேனே, நீ என்ன பண்ணுவனு சீடு போட நம்மால சைட்ல வந்து அதை பிடிச்சிட்டு கிளையில தொங்கிட்டு இருப்பான். அப்ப கிளை புடுங்கிக்கிட்டு கீழே விடுவ, நம்மால எந்திரிச்ச உடனே உதவாம பாருங்க ஒரு பஞ்சு செம்ம. அது சூனியக்காரி அதை கொல்ல நம்மால லியா கிட்ட வந்து ஏய் பட்டுக்குட்டி அசத்தடி செல்லும் நீயே, நாம இல்லனா இந்த மிஷினே இல்லன்னு சொல்ல அவ லைட்டா இம்ப்ரஸ் ஆயிருவா. மலமாடு டேய் சுத்தினது போறோம் நிறுத்துன்னு சொல்ல ஹீரோ சரி சரி நானும் நிறுத்திக்கிறேன், நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான குறுக்கு வழி காமிக்கிறேன்னு சொல்றான். இவங்களும் அங்கிருந்து கிளம்ப அங்க வந்த டார்க் எலிஃப் அங்கிருந்து ஆவிங்க கிட்ட அந்த ஜெம் என் கைக்கு கிடைச்சத நான் உங்களை விடுதலை பண்ணிடுவேன் சொல்றான். சரிதான், இவளும் ஒரு தனி திட்டத்தை வச்சிருக்கா போலயே. அதுக்கப்புறம் லியா ஹீரோவுக்கு அம்பு இதை சொல்லி தர நம்ம ஆளு சொதப்பிக்கிட்டே இருப்பான். இவ வாங்கி அந்த அம்பை விடுவா பாருங்க, சரியான குறி பூவுக்கு நடுவுல சொருகி இருக்கும். லியா இது பலம் சம்பந்தப்பட்டது இல்ல மனசு சம்பந்தப்பட்டது, நீ இதல கவனம் செலுத்துனா உன்னாலயே இத பண்ண முடியும்னு சொல்றா. இந்த பய பூவ புணுகுறேன்னு இவ கைய பிடிக்க லியா எங்க இளவரசி மனிதர்களை நம்ப கூடாது, அவங்க நம்மள ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா உன்னை நம்பணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஹீரோ தாராளமா நீ என்ன நம்பலாம், ஏன் உயிரே போனாலும் நான் உன்னை பிரிய மாட்டேன், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க இளவரசி சொன்னது பொய்ன்னு நிரூபிப்போம்னு சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்க கிட்ட வர அப்ப சிவபூஜையில கரடி போன மாதிரி இவங்க இளவரசி கூப்பிட இவ வா நாம போகலாம்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஜெரட் அவ தங்கச்சி கிட்ட நாம ஜெம் கிட்ட நெருங்கி என்ன தெரியும் ஒரு பாகமா மாறிடும் அங்க டிராகனோட அடையாளம் தெரியும். இந்த டிராகன் அடையாளம் ஒரு உடைக்க முடியாத கவசம், இதுக்குள்ளதான் அந்த கருப்பு டிராகனை அடைச்சி வச்சிருப்பாங்க. நம்மாலே ஏன்பா இது ஒரு கதவனா அதை திறக்க கைப்பிடி இருக்குதுன்னு சொல்ல மலமாடு தலையை பிடிச்ச நசுக்கிறான். இளவரசி அவன் சொல்றது சரிதான்னு சொல்றான். அப்ப ஜெரட் அங்கிருந்த ஒரு அடையாளத்துல ஒரு கையை வச்சு இவன் நெஞ்சில இன்னொரு கையை வைக்க இவனோட நெஞ்சில மஞ்சள் நிறத்துல ஒரு ஒளி பரவும். உடனே வழியும் திறக்கும் பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கும். இவங்க உள்ள வந்துதான் அந்த வழி தானா மூடிடும். என்னடான்னு பார்த்தா டார்க் எலிஃப் மேல இருந்து கீழே குதிச்சு அந்த அடையாளத்துக்குள்ள போயிடுவா. இவங்க நடந்து போக அந்த டிராகன் பனிக்கட்டியில உறைஞ்சு போயிருக்கும். அப்ப யாரோ இவங்களை தாக்கிட்டு மேல பறக்கறாங்க. யாருடான்னு பார்த்தா அவன் தான் இந்த டிராகன் நெஸ்டோட பாதுகாவலன். வேல்ஸ் அவனை கொல்லுன்னு சொல்ல இளவரசி அம்பு விடுறான். அது அப்படியே அமைதியா போயிட்டு திரும்ப ஒரு படையோட வந்து தாக்குதல் நடத்தும் பாருங்க. மந்திரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இங்கிருந்து போகலாம்னு சொல்றான். இவங்களும் தாக்குதல் நடத்திக்கிட்டே போறாங்க. அப்ப லியா மேல பனிக்கட்டி விழ மாதிரி வேற ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு இவன் மாட்டிக்குவான். இன்னும் நிறைய பனிக்கட்டுகள் அது மேல விழுவ நம்ம ஆளு காலின்னு பார்த்தா சும்மா பறந்து வருவான் பாருங்க. அவ்வளவுதான் லியா மட்டை, அப்படியே அவளையும் சேர்த்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போக அப்ப தடுக்கி விட்டுரும். கடைசியில பார்த்தா லியா தான் இவனை பிடிச்சிக்கிட்டு இருப்பா. எல்லாரும் வெளியே வர மந்திரி இந்த கொகையை க்ளோஸ் பண்ணிடுறான். ஆனா உள்ளேயே ஜெரட்டும் அர்ஜென்டாவும் மாட்டிக்குவாங்க. அப்ப ஜெரட் ஏதோ டிராகன் மாதிரி உருமாறுவான் பாருங்க. அடுத்த நொடியே இவங்க அங்கிருந்து வெளியே வந்துருவாங்க. ஆனா ஜெரட் ரொம்ப டயர்டா இருப்பான். ஜெரட் கருப்பு டிராகனை கண்டுபிடிக்க நேரம் இருக்குதான்னு கேட்க வேல்ஸ் இல்ல காலதாமதம் ஆகிடுச்சு, ஏற்கனவே அவங்க இங்க வந்துட்டாங்க, அவங்க அந்த கருப்பு டிராகனை எழுப்ப போறாங்கன்னு சொல்றான். அவங்க படைய காட்டுவாங்க பாருங்க, பார்த்தா எப்பா எல்லாம் எந்த
தண்டி இருக்குதுங்க. அப்ப இவங்களோட படையும் இங்க வந்துடும். அவ்வளவுதாங்க, இப்ப ஆரம்பிக்கிற கலவரம் கிளைமேக்ஸ் வரைக்குமே கலவரம் தான். அங்க அந்த கருப்பு டிராகன் உயிர் வந்து எந்திரிச்சு கொடூரமா ஒரு சவுண்ட் கொடுக்குது. அப்புறம் என்ன, வெளியே வந்து காரி துப்பி இவங்க படைய துவம்சம் பண்ண பாக்குது. இதை பார்த்த இவங்க எல்லாரும் நம்ம தோத்துட்டோம், உயிரோட இங்கிருந்து வெளியே போனா போதும்னு கசரனா பயப்படுறான். ஹீரோ கையில அந்த அம்பு பூவோட சோகமா இருக்க வெர்னாக் வந்து, டேய் பொடி பையிலே, நான் தான் ஏற்கனவே சொன்ன வாழ்க்கைங்கிறது கொடூரமானது, அடுத்து என்னன்னு யூகிக்க முடியாதுன்னு ஒரு அப்பாவி பிள்ளைக்கு சரக்கு பாட்டில வைக்க திடீர்னு அந்த இடமே அதிருது. என்னடான்னு பார்த்தா அரக்கர் பட இவங்கள தாக்க வரும். அவ்வளவுதான், மலமாடு மல்லாக்கப்படுக்கு வச்சு மஞ்சா சொத்தை எடுக்கிறான். சிலது ஹீரோவை சுத்து போட இவன் கத்துவான் பாருங்க, ஒரு கத்து அது சட்டை கூட ஆடாது. நம்மளால வட போச்சேன்னு வாழ தூங்க முடியாம ஓடிட்டு இருப்பான். மத்தவங்க அதை சமாளிக்க அப்ப இளவரசி வந்து லியோவும் லேம்பர்ட்டும் வெளியே மாட்டிக்கிட்டாங்க, நாம உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப நம்மளால பாக்கணுமே, வாழ தூங்க முடியாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு பெரிய அரக்க வந்து இவனை கோழி குஞ்சு மாதிரி நசுக்க பார்க்க லியா வந்து அம்பு விட்டு அதை சாப்பிட பாருங்க, ஆட்டா ஆட்டா ஆட்டா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொல பொலந்துட்டு கட்டுப்பிடிக்க ஓடி வர அப்பனு பார்த்து குறுக்க ஒண்ணு கட்டை உடுத்து இம்சம் பண்ணுது. திடீர்னு இன்னொரு பெரிய அரக்க லியா கிட்ட வந்து லியா ஹீரோவை காப்பாத்துவா பாருங்க, பட்டைய கிளப்பும் இந்த காட்சிகள் எல்லாமே. ஒரு கட்டத்துல லியா இவகிட்ட இருக்கிற பெரிய மிருகத்தை கொல்ல அம்பு எடுக்க அப்ப அந்த மிருகம் ஹீரோவை முழுங்க போகும். உடனே இவ அதை பார்த்துட்டு அதுக்கு அம்பு விட அதுவும் செத்து போயிரும். இங்க லியாவும் இறந்து போயிருவா. ஹீரோ அவ இறந்து போனதை பார்த்துட்டு அப்படியே நட்டிக்கு போயிருவான். அப்படியே இந்த மிருகம் பக்கம் திரும்பி கொலவெறி ஆகி தூக்கவே முடியாதுன்னு நினைச்ச வாளை தூக்கிட்டு பறந்து போய் ரெண்டா வெட்டுவான் பாருங்க, வேற லெவல். அப்பதான் அந்த கத்தி ஜொலிக்கும். இவன் லியா கிட்ட வந்து நான் இங்கதான் இருக்கிறான்னு அழுவ அப்ப அந்த குட்டி மிருகங்கள் நிறைய வரும். இவன் விட்டுவான் பாருங்க ஒரு சவுண்டு, சுத்தி இருக்கிறதெல்லாம் திரிச்சு போயிடும். அந்த சத்தம் வெர்னாக்கும் கேட்டுரும். உடனே அவங்க வர ஒரு கூட்டம் அவங்கள தாக்கும். அப்ப மலமாடு சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிறதெல்லாம் ஆசை தான் வைங்களேன். கசரானா ஒரு பக்கம் பொழக்க இவங்கள நிறைய பேர் சுத்தி போடுறாங்க. எங்கடா இவ்வளவு பெரிய கலவரத்துல ஜெரட்ட காணாமனு பார்த்தா வருவாண்டா அவங்கற மாதிரி ஒரு அதிரடி என்ட்ரி குட்டுப்பான் பாருங்க. ஆத்தி இவனுக்கு என்ன ரக்கம் முளைச்சிருக்கு, சும்மா முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருவான் பாருங்க. பார்த்தா அவன் ஒரு டிராகன், அவன் மட்டும் இல்ல அர்ஜென்டாவும் ஒரு டிராகன் தான். அவன் வந்து எல்லாரையும் புகைச்சு தள்ளுவான் பாருங்க, அதுங்க எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கும். இவங்க எல்லாரும் ஜெரட்ட தாக்க ஆயத்தமாக அர்ஜென்டா வந்து அவன் நம்ம ஜெரட் தான், அவன் நமக்காக தான் சண்டை போடுறான்னு சொல்ல அப்ப ஜெரட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். பார்த்தா அவன் நெஞ்சில ஒரு ரத்தின கல்லு இருக்கும். இப்போதான் புரியுது இவன் ஏன் அந்த ஜெம்மை பார்த்து பயந்தானே. ஜெரட் நீங்க நினைக்கிறது சரிதான், நான் டிராகன் தான், ஆனாலும் நானும் மனுஷன் தான். மனிதர்களோட நல்லதுக்காக நான் என்னோட டிராகன் சக்தியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல அர்ஜென்டா நாங்க டிராகன் தான், ஆனா நாங்க இல்லைனா நீங்க எல்லாருமே இறந்துருவீங்க, நாங்க மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கைன்னு சொல்றா. ஜெரட் நாங்க தான் எதிர்காலமேன்னு சொல்ல வேல்ஸ் இல்லவே இல்ல, டிராகன்ஸ் இந்த உலகத்தை அழிக்கதான் பார்க்கணும்னு சொல்றான். அப்ப அந்த இடமே இருள்ல மூழ்குது. என்னடான்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமா அந்த கருப்பு டிராகன் நிற்கும். ஜெரட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போக பார்த்தா அதுக்கு முன்னாடி இவன் எலிக்குட்டி சைஸ்ல தாங்க இருப்பான். இவனும் போய் அதை அட்டாக் பண்ணி ஜெம்ம எடுக்க பார்க்க அது போல குழந்தைன்னு இவனை தள்ளி விட்டுரும். அப்ப அர்ஜென்டா டிராகன் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக பார்க்க அவளால முடியாது. அப்படின்னா இவ கனவுல வந்த மாதிரி இருள் சக்தி இவளை ஆக்கிரமிச்சிருச்சு போல. கருப்பு டிராகன் இவங்களை தாக்க பார்க்க ஜெரட் அவங்கள பாதுகாப்பான். இவன் மேல பறக்க கருப்பு டிராகன் பின்னாடியே வந்து இவனை வாயிலே வருவல் போட பார்க்கும். ஹீரோவுக்கு மேல அந்த டிராகன் பறக்க நம்மால அதுகிட்டு இருக்கிற ஜெம்ம பார்த்துட்டு அதனால கொல்லவும் முடியும் உயிர் கொடுக்கவும் முடியும்னு கசரனா சொன்னதை நினைச்சு பாக்கிறான். அப்புறம் என்ன, இவங்க எல்லாரும் பயந்த நடுங்க நம்மால லியாவுக்காக வெறி கொண்ட வேங்கையா கிளம்புறான். இவன் பறந்து போய் கருப்பு டிராகனோட வாழை பிடிச்சி அதுல கத்திய இறக்குவான் பாருங்க, அது கதறும். அப்ப கீழே இருந்து இளவரசி அம்பு விட அதுக்கு ஒண்ணு பாருங்க அந்த கேப்ல ஜெரட் வந்து சந்து குத்து குத்துவான். உடனே கருப்பு டிராகன் பறந்து போய் நெருப்பு விடும். ஜெரட் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அந்த ஜெம் கிட்ட போக கரெக்டா அது இவனை பிடிச்சிரும். அது இவன் மேல நெருக்க கக்க போறப்ப அர்ஜென்டா டிராகனா மாதிரி குறுக்க போய் அதோட வாயை தட்டி விட அதோட நெருப்பு அது மேலேயே பட்டு கதறிட்டு இருக்கும். அப்ப இளவரசி அதுக்கு அம்பு விட போக ரெண்டு மந்திரவாதிகளும் இன்னும் சக்தி கொடுக்குறாங்க. போத குறைக்கு மலமாடு ஒரு சுத்து சுத்தி இன்னும் வேகத்தை கொடுக்குறான். அப்ப ஜெரட் நெருப்பு கக்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு அது மல்லாந்துருது. ஜெரட் போய் அட்டாக் பண்ண அது இவனை பிடிச்சிருது. இந்த கலவரத்தில் ஹீரோவை வேற பறக்க விட்டுருவாங்க. அவன் லியாவோட அம்பு எடுத்து குத்துவான் பாருங்க, பயபல டிராகனோட ரக்கையை கிழிச்சுக்கிட்டே வருவான். அது வலி தாங்க முடியாம கீழே விடுவ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜெரட் அந்த ஜம்மை எடுத்துருவான்.
அவ்வளோதான், அது ஏதோ ப்ளூ கலர் எரிமலை குழம்பு மாதிரி கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ ஜெரட் கிட்ட வந்து எனக்கு அந்த ஜெம்மை கொடுங்க, நான் லியாவை காப்பாற்றணும்னு சொல்ல ஜெரட்டு வேண்டாம் கிட்ட வராத, என்னை விட்டு தள்ளியே இரு, அது உனக்கு ரொம்ப ஆபத்து, இதை தொட்டா கண்டிப்பா இது ஒன்று அழிச்சிரும், என்னால இதோட சக்தியை உணர முடியுதுன்னு சொல்றான். ஹீரோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, லியாவை காப்பாற்ற அந்த ஜெம்மு எனக்கு வேணும்னு சொல்ல ஜெரட்டு வேண்டாம் இதை தொட்டா நீயும் மாறிடுவேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் லியாவை காப்பாற்றணும்னு கதற அதை பார்த்து எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஜெரட்டு நான் என்னோட ரத்தினகல்ல தரேன், நீ போய் அவளை காப்பாத்தணும்னு கொடுக்க இவனும் வாங்கிட்டு போறான். ஜெரட்டு உடம்புல இருந்து அந்த ரத்தினகல் வெளியே போன உடனே அந்த ஜெம்மு இவனை ஆக்கிரமிக்குது. ஹீரோ ரத்தினகல்ல கொண்டு வந்து அவளுக்கு மேல விட்டு லியா ஐ லவ் யூ, மறுபடியும் உயிர் தெழு, எனக்காக திரும்பி வான்னு சொல்றான். இங்க இந்த வேல்ஸ் பைய வர ஜெரட்டு இதோட சக்தி ரொம்ப மோசமானதா இருக்கு, இதை அழிக்க உதவி செய்யணும்னு சொல்ல இவன் நான் ஒன்ன தாண்டா அழிக்க போறான்னு அவனை ஒரு வெட்டு வெட்டி அந்த ஜெம்மை எடுத்துக்குவான். மந்திரி வேணா இது தப்புன்னு சொல்ல வேல்ஸ் நம்ம அரசர் உங்களுக்கு துரோகம் பண்ணி இந்த ஜெம்மை அடைய நினைச்சான், அதனாலதான் நான் அவனை கொன்னுட்டேன். இங்க பாரு ஜெரட், நீ ஏன் கூட சேர்ந்துரு, எனக்கு முன்னாடி இந்த உலகமே மண்டியிடும். ஏன் எலினாவே நமக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சொல்ல அதை கேட்ட இளவரசி என்னது இது எல்லாமே எலினாவோட வேலையானு பாக்குறா. அதுதாங்க அந்த டார்க் எல்ஃப், ஜெரட்டு உன்னால அந்த ஜெம்மோட சக்தியை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்ல இவன் அதை கேட்காம கொல்ல வருவான். அப்ப ஹீரோவோட வால் வந்து அவனோட வாழை தடுக்கும், பார்த்த ஜெரட்டோட ரத்தனகல்ல அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டான். மறுபடியும் கையில வாழை எடுத்து வேல்ஸ் கிட்ட அதை கீழே போடு இல்லைன்னா அவன் கையை எடுத்துருவோன்னு சொல்ல அவன் போடா பொறி பயலன்னு சொல்றான். நம்மாலு போய் அவனோட வாழை தள்ளி விட்டுட்டு ஒரே விட்டு பயபல மண்டிட்டு அப்பையும் திருந்தாம லியாவை வச்சு பேரம் பேசுவான். அங்க பார்த்தா லியாவோட ஆவி மறுபடியும் வந்து அவளுக்கு லியோ பூந்துக்குது. ரத்தனகல்லோட சக்தியோ என்னமோ வேல்ஸ் ஹீரோ கூட சண்டை போட இவன் அந்த ஜெம்ம அவன் நெஞ்சிலேயே உதச்சிடுவான். அவ்வளவுதான், அது அவன் நெஞ்சிலேயே ஒட்டிக்க அவன் டிராகனா உருமாற ஆரம்பிச்சிருவான். அவன் முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக கூடாதுன்னு ஹீரோ தடுக்க பாப்பான், ஆனா அவன் இவன் அடிச்சு பறக்க விட்டுருவான். இவன் ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல போக ஹீரோ கையை நீட்டின உடனே அந்த வாளுக்கு பதிலா அந்த அம்பு வந்து வேல்ஸ் புடலிலேயே குத்தும். அந்த கேப்ல ஹீரோ கத்தி எடுத்து நெஞ்சிலேயே ஒரே சொருகு. அவ்வளவுதான், ஆளு எரிமலைக்குள்ள விழுந்து அப்படியே செத்து போறான். ஹீரோ சோகமா எந்திரிச்சு நிக்க அப்ப லியா பின்னாடி வந்து கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த அரக்கம் உன்னை அரைச்சு தள்ளியிருப்பான் போலயேன்னு சொல்ல இவனுக்கு சந்தோஷம் தாங்காம திரும்பினா லியா ஓடி வந்து முத்தம் கொடுப்பா பாருங்க, எல்லாரும் வாய பொளந்துருவாங்க. வழக்கம் போல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பறக்கும் கப்பல் எல்லாம் போர்ல வெற்றி கண்டு இவங்க கிட்ட வராங்க. அதை பார்த்த எலினா அல்டேராவில் மறுபடியும் அமைதி திரும்பிடுச்சுன்னு கையில ஜெம்மா வச்சுக்கிட்டு சொல்றான். இதோட படமும் முடியுது. எண்டு கிரெடிட் சீன்ல நம்ம ஹீரோ ஊருக்கு வந்து யாருக்கோ பயந்து ஓடி ஒளிகிறாரு. கடைசியில பார்த்தா பயபுல அவன் நாய்க்குட்டிங்க கூட தான் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அதோட அதுங்களுக்கு வில்லு அம்புன்னு பேர் வைக்கிறான். அப்பா இந்த காதல் படுத்துற பாடு தாங்க முடியல போங்க. ஸோ காய்ஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ், பாய்.